Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க சுபா. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ. அதாவது வந்து வீட்டில் ஃபேஷியல் பண்ணா பெஸ்ட்டா இல்லை பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணா பெஸ்ட்டா, அதில் சைடு எஃபெக்ட்ஸு, டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு இதெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க பார்பி கேர்ள். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்பி கேர்ள் வந்து ரொம்ப நாளாக இந்த வீடியோ வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நானும் வந்து இந்த டாபிக் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நானும் வந்து காலேஜ்லேருந்தே வந்து இந்த பார்லர் ஃபேஷியல்ஸ் வந்து நான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன். மந்த்லி ஒரு 2 தடவை போயிருவேன் பார்லருக்கு இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்குன்னு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து இந்த ஸ்க்ரப்பு இந்த பேக்கெல்லாம் வந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபேஷியல் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒன்று ரெண்டு பேர் வந்து ரீசெண்டாக வந்து கேட்குறீங்க, அதாவது நீங்கள் பார்லர் போவீங்க தானே, நீங்கள் வார வாரம் பார்லர் போய் நீங்கள் ஃபேஷியல் பண்ணுவீங்க தானே அப்படின்லாம் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. ஸோ நான் கடைசியாக வந்து ஃபேஷியல் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2013 நவம்பர் நினைக்கிறேன். அப்போ எனக்கு வந்து வளைகாப்பு நடந்தது. ஸோ வளைகாப்புக்காக வந்து போய் ஃபேஷியல் பண்ணது. ஸோ அப்போ வந்து இந்த நேச்சுரல்ஸ் இருக்கும்ல அங்கே போயிட்டு அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃபேஷியலு. அதுக்கு 1800 ரூபீஸ் என்னமோ ஆச்சு. ஸோ அதான் ஃபைனலாக கடைசியாக வந்து நான் ஃபேஷியல் பண்ணது. அதுக்கப்புறம் நான் ஃபேஷியலுக்கு நான் போகவே இல்லை பார்லருக்கு. இப்போ வந்து இந்த ஐப்ரோஸ் எடுக்கிறதுக்கும் வந்து பார்லர் போகிறதே இல்லை. உங்களுக்கே தெரியும் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக வந்து நான் வந்து ஐப்ரோஸ்க்கு வந்து போகிறதில்ல. நான் வீட்லேயே வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் வந்து வீடியோ போட்டிருக்கேன், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் போடுறேன். ஸோ ஹோம் ஃபேஷியலில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ்ஸு, என்னென்ன ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து ஹோம் ஃபேஷியலில் நம்ம ஹோம்மேடு இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து எடுப்போம். வீட்டில் இருக்க தக்காளி, பால், மஞ்சள், எண்ணெய், தேன் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு நம்ம அழகாக வீட்டில் வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு அது வந்து அவ்வளோ பெனிஃபிட் வந்து கொடுக்கும். எஸ்பெஷலாக வந்து இந்த ஃப்ரூட் ஃபேஷியல்ஸ் பண்ணும்போது, அதாவது ஆப்பிள், பப்பாயா, கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து ஸ்கின்னுக்கு டைரெக்டாக வந்து ஃபேஸ்க்கு போடும்போது ஃபேஸ் வந்து அதுக்கப்புறம் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அது தவிர பார்த்தீங்கன்னா வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். பிகாஸ் வந்து நீங்கள் சின்னதுலேருந்தே ஃபேஸ்க்கு ஏதாவது போட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ சில பேருக்கு வந்து மஞ்சள் சேராது, சில பேருக்கு கோகனட் ஆயில் சேராது, சில பேருக்கு அலோவேரா வந்து சேராது, கத்தாழை சேராது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து போட்டு பார்த்து தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஒரு தடவை நீங்கள் போட்டுட்டு அது செட் ஆகலைன்னா அதை வந்து நீங்கள் விட்டுடலாம். ஸோ ஹோம் ஃபேஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு நம்ம என்ன போடுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0 தான். இந்த ஹோம் ஃபேஷியல்னா பார்த்தீங்கன்னா யாரையும் அவ்வளோவா டிபெண்ட் பண்ண வேணாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து பார்லர் அவங்க ஸ்ட்ரீட்லேயே வந்துருக்காது. ஒரு நல்ல பார்லர் இல்லை ஒரு நல்ல ஒரு பிராண்டுக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னா டெஃபினட்டாக கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ யாரையாவது வந்து டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வெளியே வந்து ஃபேஷியல் போகிறதுக்கு. ஸோ டைம் இல்லைன்னா வந்து போக முடியாது, டிலே ஆகிட்டே இருக்கும், இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் வந்து இருக்குது. ஹோம் ஃபேஷியலில் அதெல்லாம் இல்லை. எனி டைம் நம்ம வந்து நினச்சா வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம். காலையிலையும் பண்ணலாம், மிட் நைட்டும் பண்ணலாம், எப்போ வேணால் வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஹோம் ஃபேஷியலில் வந்து பார்த்தோம்னா மெயினான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்ம காஸ்ட் எஃபெக்டிவ். அதாவது வந்து வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா 5 ரூபா கூட வந்து செலவாகாது. பட் இதுவே வந்து நம்ம பார்லர் போய் ஒரு நல்ல பார்லர் போய் நல்ல ஃபேஷியல் பண்ணுறோன்னா 2000 ரூபீஸ் டெஃபினட்டாக வந்து காலி ஆயிரும். அந்த 2000 ரூபீஸில் நீங்கள் எவ்வளவோ வந்து வாங்கலாம், மேக்கப் வாங்கலாம், அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம். ஸோ இப்போ வந்து 2000 ரூபீஸ் கொடுத்து நான் போய் வந்து ஃபேஷியல் வந்து வெளியே போய் பண்ணுவேனான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து பண்ண மாட்டேன். ஸோ பார்லர் ஃபேஷியலில் பெரிய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேஷியல் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். பார்லர் ஃபேஷியலில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா எஸ்பெஷலாக வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, கல்யாணம் அப்படின்னா வந்து நான் டெஃபினட்டாக வந்து பார்லர் போய் தான் வந்து ஃபேஷியல் பண்ண சொல்லுவேன். பிகாஸ் அங்கே அவங்க வந்து பண்ணுற மசாஜில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் நம்மளுக்கு நல்ல ஃபேஸ்க்கு வந்து மசாஜ் பண்ணி விடுவாங்க. அப்போ சூப்பராக வந்து ஒரு பிளட் ஃப்ளோ இருக்கும். ஸோ ஃபேஷியல் பண்ணிவிட்டு ஒரு 3rd டே 4th டே பார்த்தோன்னா ஃபேஸ் வந்து செம்ம க்ளோவாக இருக்கும். எஸ்பெஷலாக வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஃபேஷியல், டைமண்ட் ஃபேஷியல் அந்த மாதிரி வந்து வெட்டிங்க்கு முன்னாடி பண்ணோன்னா வெட்டிங்க்கு அப்புறம் வந்து ஒரு 15 நாள் 20 நாளைக்கு நம்ம ஸ்கின் வந்து நல்லா வந்து க்ளோ ஆகும். ஸோ
பார்லரில் வந்து இது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டு. நல்ல ஒரு மசாஜ் கிடைக்கணும், ஒரு நல்ல ஒரு ஸ்பா எஃபெக்ட் இருக்கணும், ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம பார்லர் ஃபேஷியல் போகிறது வந்து பெஸ்ட்டு. பார்லரில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு விதவிதமாக வந்து ஃபேஷியல்ஸ் வந்து கிடைக்கும். ஃப்ரூட் ஃபேஷியல் இருக்கும், சாக்லேட் ஃபேஷியல் இருக்கும், டைமண்ட் ஃபேஷியல் இருக்கும், கோல்ட் ஃபேஷியல் இருக்கும், பிளாட்டினம் ஃபேஷியல் இருக்கும், அதுவரை வந்து பிக்மெண்டேஷன் ஃபேஷியல், சன்டைன் ஃபேஷியல் அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் பொறுத்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணி விடுவாங்க. இப்போது நம்ம ஃபேஷியல் பற்றி தெரியாதவங்களுக்கு அங்கே போய் கேட்டு ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ பார்லர் ஃபேஷியலில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸும் உண்டு நிறைய இருக்குது. என்னென்ன வந்து பார்த்தோன்னா வந்து அவங்க அங்கே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு அவ்வளோவா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேருந்து சுத்தமாக வந்து ஃபேஷியலே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேராக ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 2 days அப்புறம் வந்து அவங்களோட கல்யாணம். ஸோ ஒரு 2 days முன்னாடி வந்து அவங்க பார்லர் போயிட்டு ஏதோ ஒரு ஃபேஷியல் சொல்லியிருக்காங்க, இது நல்லா இருக்குங்கன்னு சொன்னோன்னா அவங்க வாட்டுக்கு அந்த ஃபேஷியல் பண்ணிட்டாங்க. அந்த ஃபேஷியல் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது ஃபேஸ் ஃபுல்லாக ஆயிலியாகி ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ்லாம் வந்து அவங்க நார்மலாக ஃபேஷியல் பண்ணாட்டி கூட அழகாக இருந்திருப்பாங்க. பட்டு ஜஸ்ட்டு அங்கே போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தனால அவங்க வெட்டிங்கில் அவங்க ஃபேஸில் ஃபுல்லாக அப்படியே ரெட்டிஷ் ஆகி வீங்கி போய் தடிச்சு போய் அந்த மாதிரி அலர்ஜி ஆயிடுச்சு. வெட்டிங்க்கு முன்னாடி வந்து நிறைய பேர் இந்த ஃபேஷியல் ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணுவீங்க, அப்படி டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. வெட்டிங்க்கு வந்து ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே போய் ஒரு தடவை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க, ஏதாவது ஃபேஷியல் ஒர்க் அவுட் ஆகுதா, இந்த பார்லர் போனால் நம்மளுக்கு செட் ஆகுதா, அந்த பியூட்டிஷியன் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் காட்டிட்டு யூஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெட்டிங் டைம் வந்து ஃபேஷியல் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஷியலில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, எந்த மாதிரி ஃபேஷியல் எந்த ஸ்கின்னுக்கு வந்து சேரும், எது சேராது, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஃபேஷியலில் உட்காருது பெஸ்ட்டு. பிகாஸ் இப்போ ஆயிலி ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டோன்னா சாக்லேட் ஃபேஷியல் வந்து நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க, பட் அது பண்ணிட்டு வந்தோன்னா ஃபுல்லாக நம்ம ஸ்கின் ஃபுல்லாக ஆக்னி வந்து வந்துடும். பிகாஸ் அந்த சாக்லேட்டில் ஃபுல்லாக அந்த கொழுப்பு அந்த மில்க் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் வந்து உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எந்த ஃபேஷியல் சூட் ஆகும் அப்படின்னு வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்னா நீங்கள் ஃபேஷியலுக்கு வந்து நீங்கள் போகிறது பெஸ்ட்டு. ஸோ என்கிட்ட வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கேட்டிங்கன்னா ரெண்டு சொல்யூஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பாட் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கிக்கோங்க. இப்போ நானே வந்து இந்த ஃபேஷியலுக்கெல்லாம் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். ஒன்று வந்து ரூப் மந்த்ரா போட்டிருந்தேன், இன்னொன்று வந்து குட் வைப்ஸ் போட்டிருந்தேன். ஸோ இந்த ரெண்டு ஃபேஷியல் கிட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஒன்று வந்து டைமண்ட் கிட்டு, ஒன்று வந்து கோல்டு கிட்டு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கிட் வாங்கிட்டு வீட்டில் வந்து உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்க, இல்லை அம்மா வந்து பண்ணி விடுவாங்க, இல்லாட்டி வந்து நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணி விடுவாங்கன்னா நீங்கள் மாற்றி நீங்களே உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம். அது நம்மளே பண்ணும்போது ரிலாக்ஸேஷன் இருக்காது. பார்லரில் வந்து நல்லா ஃபேஷியல் பண்ணும்போது நல்லா தூக்கம் வந்து வரும் அவங்க பண்ணும்போது. ஸோ அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வேணும், வீட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாராவது ஹெல்ப் எடுத்துக்கலாம். அப்படின்னா வந்து நீங்கள் இந்த கிட்டு வச்சு பண்ணும்போதே உங்களுக்கு இந்த பார்லர் எஃபெக்ட் வந்து டெஃபினட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இல்லை நான் வந்து இந்த கடையிலேருந்துலாம் வாங்கி நான் ஃபேஷியல் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வீட்லேயே வந்து ஹோம்மேட் இன்க்ரீடியன்ஸ் வச்சும் வந்து பண்ணலாம். அதுக்கு நான் நிறைய வந்து ஃபேஷியல் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த ரெண்டு வீடியோ வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன், ஒன்று பப்பாயா ஃபேஷியல், ஒன்று வந்து டொமேட்டோ ஃபேஷியல். ஸோ இந்த மாதிரி ஃபேஷியல் வந்து நீங்கள் வீட்லேயே வந்து பண்ணலாம். ஸோ என்கிட்ட வந்து நீங்கள் பார்லர் ஃபேஷியல் பெஸ்ட்டாக ஹோம் ஃபேஷியல் பெஸ்ட்டாக கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு 100 rupees கிட்டு வாங்கிட்டு வீட்டிலே வந்து நல்லா மசாஜ் பண்ணி ஃபேஷியல் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நான் போய் ஒரு 2000 rupees 3000 rupees ஃபேஷியலுக்கு இப்போ இந்த காலத்தில் வந்து செலவு பண்ணுவேனான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து செலவு பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து ஹோம் ஃபேஷியலுக்கு தான் வந்து தம்ஸ் அப் வந்து கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற பட்சம் தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே இந்த பெல் ஐக்கான் அதே மாதிரி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ அன்டில் வி மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ, சி யூ, டேக் கேர், பை பை.